பார்க்க போறது பாரம்பரியமான பத்திப்பால் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா தமிழ் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் பருத்தி விதை. இது 5 மணி நேரம் ஊற வச்சு 3 தண்ணியில வாஷ் பண்ணி நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேங்காய் பாலுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இதே மாதிரி அரைச்சிக்கணும் பாருங்க. இதே மாதிரி சக்கையா இருக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி 3 தடவை தண்ணியை ஆட் பண்ணி ஒரு படி அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒரேண்டு நிறைய தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணு. ஒரு பெரிய தேங்காவை பால் எடுத்து ஒரு படி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு படி அரிசி ஆட் பண்ணிக்கிறேன், அதனால் 2 படி பால் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் 10-15 வரையும் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 10 மிளகு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். இதுக்கு தாளிப்பு தேவையில்லை, இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 10 பல் பூண்டை சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சா போதும். 2 கொத்து கருவேப்பிலையை சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இஞ்சி துண்டு 1 பீஸை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக பபிள்ஸ் வந்துருச்சு. இப்போ அரிசியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 படி அரிசி நான் எடுத்துருக்கேன். இது சோறு வேகிற மாதிரி வெந்தா போதும். நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், சத்தான சுவையான பருத்திப்பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பொல பொலன்னு இருக்கணும். வேறொரு சமையலில் சந்திக்கிறேன். மறக்காம தமிழ் குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.